இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு பிரபல நடிகர் இருக்குது, இந்த கொரோனா டைமில் ஒரு 30 பேர் மட்டும் வச்சு ஒரு மேரேஜ் நடந்திருக்கு. வாங்க, அது யாருக்கு எப்போ நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த கொரோனா பிரச்சனையினால் நிறைய பேர் திருமணத்தை தள்ளி வச்சுருக்காங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா பரவாயில்ல இப்போவே திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி திருமணமும் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் செலிப்ரிட்டிஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சங்கடமான சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கல்யாணத்தில் குறைஞ்ச 20 பேர்லேருந்து அதிகபட்சம் 30 பேர் வரைக்கும் தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மேரேஜில் அவங்க சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், கம்பல்சரி மாஸ்க் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனாலேயே செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே நிறைய மேரேஜுக்கு போக முடியாமல் இருந்திருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாகுபலி படத்தில் முக்கியமான ரோலில், அதாவது வில்லனாக நடித்த நம்ம ராணா அவருக்கு திருமணம் நடந்திருக்கு. இவர் ஸ்டார்டிங்கில் ஆரம்பம் படத்தில் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாகுபலி படத்தின் மூலிமா எல்லா மக்கள் மனசுலேயும் ஒரு நீங்கள் அதை எடுத்து பிடிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ராணா அவருடைய ரிலேஷன்ஷிப் பற்றி 12ஆம் தேதி சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, சிசேட் ஓகே அப்படின்னு சொல்லி அவரோட போஸ்ட் போட்டிருந்தார். அதுக்கப்புறமா கல்யாண வேலைகளை ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நம்ம ராணாவோட மேரேஜில் நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, மாஸ்க் போடுறதுன்னு எல்லா விஷயங்களுமே பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய மேரேஜில் வெறும் 30 பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. இந்த மேரேஜ் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க மெகந்தி ஃபங்க்ஷன், நலங்கு ஃபங்க்ஷன்னு நிறைய ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ மேரேஜ் நல்லபடியாகவும் முடிஞ்சிச்சு. மேரேஜில் பார்த்திங்கன்னா இவர் வேட்டி சட்டை போட்டு பயங்கரமாக கலக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மேரேஜுக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ்னால் வர முடியல. அப்படி இருந்தாலுமே நிறைய பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சோசியல் மீடியாஸில் இவங்களுக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. நம்ம காஜல் அகர்வால், ஸ்ருதிகாஷன், பிரியாமணி, ஸ்ரேயா, அமலாபால்னு நிறைய பேர் இவங்களுக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த மேரேஜுக்கு ராம் சரண் அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபும் சமந்தா அவங்களும் கூட வந்திருந்தாங்க. இந்த மேரேஜுக்கு வந்த எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கும் போது கூட அவங்க கேப் விட்டு தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அந்தளவுக்கு இவங்க ரொம்பவே சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். நம்ம ராணா இந்த மேரேஜை பற்றி சொல்லும்போது, என்னுடைய மேரேஜ் ரொம்பவே ஹாப்பியாக முடிஞ்சிச்சு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எந்த ஒரு கெட்ட சம்பவமே நடக்கலை, எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மெஹிகா லைஃப் பார்ட்னர் கிடச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும், அவங்க என்ன ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா எனக்கு நிறைய கிஃப்ட்டும் கூட வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவங்கள பிடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஹெல்பிங் மைண்ட் நிறையா பேர் இருக்குது. அவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக குழந்தைகளுக்கு அப்புறம் ஊனமுற்றோருக்கு இவங்க போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்தா நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனேன். எப்படியாவது இவங்களை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஒரு வழியாக அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருச்சு, நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இதில் வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய மேரேஜுக்கு நிறைய செலிப்ரிட்டிஸை கூப்பிட முடியல, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு நிறைய பேரை கூப்பிட முடியல. அதனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி தான் அவங்களுடைய சைட்லேயும் அவங்களும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி அதில் நாங்கள் யாரெல்லாம் கூப்பிட தவறணுமோ அவங்க எல்லாத்தையுமே கண்டிப்பாக நாங்கள் கூப்பிடுவோம், அப்போ அந்த ஃபங்க்ஷன் நாங்கள் செமையாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா ராணா நிறைய படங்களில் கமிட் ஆகிருக்காரு. முக்கியமாக ஒரு சில படங்களில் இவர் ஹீரோவாக கூட நடிக்க போகிறாரு. நான் நிறைய படங்களில் வில்லனாக நடிச்சிருக்கேன், ஆனால் இனிமேல் நான் ஹீரோவாகவும் நடிக்க போகிறேன், ஆனால் மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு தான் தெரில அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் இவங்களுடைய மேரேஜ் பற்றியும் ராணாவை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களுடைய தமிழ் க்ரௌட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.